எனக்கு காசு பணம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்ல. கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் என் கூட இருந்தாங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் சித்து எங்க தீபிய காணோம், தீபிய காணோம், நம்ம கழட்டி விட்டுட்டு வந்துட்டோம். அது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, என்னோட முதல் மாச யூடியூப் முதல் மாச சேலரி வந்து என் ஃபேமிலிக்கு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அது வந்து அப்ப பண்ண முடியல. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், அவங்களுக்காக நம்ம சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அது என்ன சர்ப்ரைஸ்ன்றத நம்ம கடையில் போய் பார்க்கலாம். வாங்க. ஓவரா கண்ணை கட்டுது. ஒரு வழியாக எல்லாம் பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம போயிட்டு நேற்று எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு நைட் ஆயிடுச்சு, நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அதனால் வந்து அவங்களுக்கு நம்ம சர்ப்ரைஸ் பண்ண முடியல. இப்போ மறுநாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தோம்னா 6:30 ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம அந்த சர்ப்ரைஸை வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம். தண்டரை உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ட்ரெஸ்ஸு தான் நாங்கள் எல்லா ரெண்டு ஃபேமிலிக்குமே ட்ரெஸ்ஸு தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெனிஸ் குட்டிக்கு. ரெனிஸ் குட்டிக்கு ரெண்டு செட்டு, அவனுக்கு ரெண்டு செட்டு எடுத்தோம். சட்டி ரெண்டாவது ட்ரெஸ் வந்து ப்ளூ கலர். எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து ப்ளூலேயே செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது யாருக்குன்னு பார்த்தோம்னா தீபிகி. இது வந்து லாங் டாப்பு, கலர் நல்லாயிருக்கா. தீபிகி எனக்கு ஒரே மாதிரி தான் எடுத்துருக்கோம் பாருங்க. ரெண்டு செட்டு தீபிகி எனக்கு ஒரே சேம் தான். அதுக்கு ஷால் பேண்ட். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு நவஸ்ரீக்கு. தட்டடை இது பாப்பாவுக்கு நல்லா இருந்துச்சு. அவளுக்கு வெஸ்டர்ன் டைப் தான் போய் பிடிக்கவே பிடிக்காது. சுடி இந்த பட்டு பாவாடை ட்ரெஸ் தான் அவள் எப்பயுமே கேட்பா. இந்த டைம் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வந்து ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் இதே மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுறோம். வேட்டி சட்டை எங்கள் மாமனாருக்கு, இது வந்து எப்பயும் வேட்டி சட்டை தான் போடுவார், பேண்ட் ஷர்ட்லாம் இது வரைக்கும் போட்டதில்லை. அதனால் அவர் வேட்டி சட்டையை நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். கலர் நல்லாயிருக்கான்னு சொல்லுங்கள். இது வந்து சேரீ வந்து எங்கள் அம்மாவுக்கு, எங்கள் அத்தைக்கு, எங்கள் பாட்டிக்கு, மூணு பேருக்கும் ஒரே மாதிரி எடுத்துட்டோம். ஒரே மாதிரினா டிசைன் எல்லாமே ஒன்று தான், ஆனால் கலர் மட்டும் மாறி இருக்குது. இது வந்து க்ரீன் கலர் வந்து அம்மாவுக்கு, இது வந்து பாட்டிக்கு, இது வந்து அத்தைக்கு. சேம் நாலு பேத்துக்குமே, எங்கள் ஹஸ்பண்டுக்கு, எங்கள் ரெண்டு தம்பிக்கு, அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டோட தம்பிக்கு, மொத்தம் நாலு பேத்துக்கு சேம் ஒரே மாதிரி தான் எடுத்துருக்குறோம் பாருங்கள். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கள் அரிக்குட்டிக்கு தான். அரிக்குட்டி வந்து ட்ரெஸ்ஸு ஓப்பன் பண்ணதோன்னே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிட்டான் நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. அதனால் சரி எங்கள் பையன் ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்க்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கலான்ட்டு பாருங்கள். ட்ரெஸ்ஸு கொடுறான்னு கேட்டதுக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டே பார்த்துட்ருக்குறான் பாருங்கள். அவனுக்கு நேற்று ட்ரெஸ் எடுத்ததுலேருந்து எனக்கு போட்டு விடுமா போட்டு விடுமான்னு ஒரே ஆர்வம் அவனுக்கு. அரிமா ட்ரெஸ் போட்டுக்கலாமா? இது என்னைக்கு போட்டுக்கலாம்? தீபாவளிக்கு எப்படி போட்டுக்குவேன். இது எல்லாருமே பாரு, எல்லா பாட்டி தாத்தாவுக்கு எல்லாத்துக்குமே தீபாவளி அன்னைக்கு போடுறதுக்கு அம்மா எடுத்துருக்கேன். உனக்கு தீபாவளி அன்னைக்கு போட்டுக்கலாம். அறிவு எடுத்துக்க மாட்டா. சரி நம்ம எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. தீபாவளிக்கு நம்ம போய் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அது என்னோடய சேலரியில் வந்து என் ரெண்டு ஃபேமிலிக்கும் நான் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு. அது வந்து என்ன வாங்கி கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. சரி அதனால் ட்ரெஸ்ஸே எல்லாத்துக்கும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அம்மா கொடுத்துடலாம். அம்மா இருந்துச்சு. என்ன இது? ஒரு சின்ன சர்ப்ரைஸ். எங்களுக்கு தெரியாம எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அம்மா பாருங்க கலர் நல்லா இருக்கான்ட்டு. எனக்கு அம்மாவுக்கு எடுத்து கொடுக்கணும்னு ஆசை. இதுக்கு முன்னாடி எடுத்து கொடுத்துருக்கேன், ஆனால் காசுலேயே எடுத்ததில்லை. இப்போதான் ஃபர்ஸ்ட்டு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது.
ஏன்னா எங்க அப்பா வந்து அம்மாவுக்கு இந்த மாதிரி செஞ்சது இல்லை, அவர் பார்த்துப்பாரு. ஆனா நல்லா காஸ்ட்லியான சேரி இது வரைக்கும் எடுத்து கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மாவுக்கு நான் எடுத்து கொடுத்ததுல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்கமா? அம்மா வந்து யோசில அவராக சரி நம்ம அம்மாவுக்கு கொடுத்துட்டோம், இப்ப போயிட்டு நம்ம தம்பிக்கு தீபிக்கு எல்லாம் கொடுக்கலாம். அவருக்கு என்ன தெரியல, திருத்திருத்துன்னு உழிகிற அது இப்பதான் தூக்கி வேற எழுந்திருக்கிறான். சிரிப்பான், நல்லா ஆளை பார்த்தாவே சிரிப்பான், கூப்பிடுவான், அப்படியே திருத்து திருத்துன்னு முழிக்குது. சரி இங்க பாரு, நல்லா இருந்தா? நல்லா இருக்கு அவனுக்கு, அழகா இருக்கு சொல்ல. சரி அவனை வேற டிஸ்டர்ப் பண்ற, இது வந்து தீபிகி. என்ன சொல்றீங்க? தீபியா வந்து நம்ம கழட்டி விட்டு போனவங்க. தீபியா பாவம் இதாவே இருந்தா, அவளுக்கு தெரியக்கூடாது இல்லை நம்ம சஸ்பென்ஸா எடுத்துக்கிட்டு. ஒன்னாதான் போவோம், இங்க பக்கத்துல ஏதாவது கடைக்கு போகும்போது சரி வேணா தனியா போயிட்டு வருவோம். நேற்று வந்து தீபியை வந்து தீபிகிட்ட நான் எதுவுமே சொல்லல, போகும்போது மட்டும் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். அதனால தீபிக்கு எதுவும் தெரியல, அதான் சஸ்பென்ஸா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டோம். தேங்க்யூ. ரெண்டு பேருக்கு சேம்டா, இருந்து அதே மாதிரிதான். அப்படியே ரெடியேஜ் பார், அத்த சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்கடா. அங்க வாருங்க எப்படி சிரிக்கிறாங்க. காலகட்டத்தில் இன்னும் அதிர்ச்சியா என்ன பண்றது இல்லை, ஹாப்பியா இருக்கு. அம்மா சொன்ன தம்பிதான் எல்லாமே. அவங்க வந்து எங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க, இவன் தான் எனக்கு எங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து இவன் தான் எனக்கு எல்லாமே பண்ணிருக்கிறான். அவனுக்கு வந்து எவ்வளவு செஞ்சாலும் அது வந்து எப்படி சொல்றது இணை ஆகாது. ஆனா என்னால முடிஞ்சது தூக்கத்திலயே இருக்கான், இன்னும் முழிக்கல. எல்லாம் மழை பெஞ்சதுனால நேரமாவே எழுந்திருச்சிருவோம், இன்னைக்கு எல்லாம் மழை பெஞ்சதுனால எல்லாமே தூக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எப்படி இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் செட் ஆகி போறது தோட்டத்திலே இருக்கிறாரு, அதனால எதுவும் பேச முடியல. ஹாப்பி எனக்கு ரெண்டு டிஷ். பாட்டு எங்கம்மா இருக்குது? இங்கதான் இருக்குது. யாருங்க என்ற மம்மி அப்படியே சைலண்டா வெளியே உட்காந்தாங்க. வேட்டுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குறேன்டா, என்ன பிரித்து பாரு. நல்லா இருந்தா? கலர் நல்லா இருக்கா? அப்படியே இது ஜம்மு கட்டின்னு வரணும் சரியா? அம்மாவது ஓரளவுக்கான சேரீ கட்டியிருப்பாங்க, பாட்டியெல்லாம் அந்த காலத்தாலு. இங்கே பாருங்க இப்போ கூட நாங்கள் எடுத்து கொடுத்தாலுமே அவங்க வந்து எப்பயுமே நல்ல சேரீ கட்டுறதே இல்லை. எனக்கு ஆசை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாக கட்டணும்னு சொல்லிட்டு, அதனால தான் பாட்டிக்கே சேம் இதே மாதிரி நான் எடுத்துட்டு வந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் எங்க சின்ன தம்பிக்கு, அவர் இன்னும் அங்கே தூங்கிட்டே இருக்கிறார். பாத்துப்பா
தூக்கத்துல இருந்தான் அவன் காலையில நேரத்துல நைட்ல வந்து 12 மணி வரைக்கும் கூட முடிச்சுட்டே இருப்பான். காலையில நேரத்துல தான் நல்லா தூங்குவான். இப்ப வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்றா. இந்த வாரம் அக்கா வாங்கிட்டு வந்து எந்திரியே என் ரெண்டு தம்பியும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எங்க அப்பா இல்லைன்ற இது வந்து இவங்க தான் பூர்த்தி செஞ்சாங்க. எனக்கு ஒரு முடிவுனாலும் இவங்க தான் செய்வாங்க. எனக்கு காசு பணம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்ல. கடைசி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் என் கூட இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நார்மலாதான் பேசுவா. இப்ப தோகத்துல இருந்து சடதான் எழுதி கேக்குறதுனால அவனுக்கு பேச வார்த்தை வர மாட்டேங்குது. ஹாப்பி நெக்ஸ்ட் எங்க ஹஸ்பண்டோட ஃபேமிலிக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். என்னடா ட்ரெஸ் தான் எடுத்துட்டு வந்தாங்க கையில இவ்வளவு பத்தி வச்சுறாங்க பாருங்களா. இது வந்து வீட்டில் வந்து எங்கள் அப்பா வந்து ஃபேன் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஃபேன் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் டவர் ஃபேன் வாங்கிட்டு வந்தோம். எப்படி நம்ம நார்மல் ஃபேன் தான் யூஸ் பண்ணுறோம். சரி இது ஒரு டைம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதனால் இந்த ஃபேன் வாங்கிட்டு வந்தோம். புகைக்குள்ள போகிற வரையா இருக்குது. எல்லாம் வெயிட் ஆஃப் பண்ணிட்டு அரி புத்தர் மாதிரியே இருக்குது. உள்ள போகலாம் வெளியே வாங்க. சொல்லி அண்ணி ஒருத்தர் மாதிரி எந்திரிச்சிருக்காரு. என்ன பேசுறது எல்லாருமே காலையில் நேரன்றதுனால எல்லாம் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சிருக்காங்க. மழை பெஞ்சதுனால எல்லாம் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிருக்கிறாங்க. பாருங்க ஆதியோட ட்ரெஸ் ஆதிக்கே தெரியாமல் எனக்கு ப்ரைஸ் தெரியாது. அதனால வீட்டில் வந்து தெரியாமல் ஆடி போட்டு போய் எடுத்துட்டோம். நல்லா எடுத்தது யாருக்குமே தெரியாது வீட்டில். சூப்பர் பாருங்க எங்க அரி அவனா வாட்டடா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுத்து சொல்றேம்மா. ஏன் எனக்கு கூட கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க ஃபீல் பண்ணி அவனே எடுத்துட்டு வந்தா. சொல்லி கொடுத்து சொல்றியா நீ. அவ சொல்ல மாட்டுக்கிற பாருங்க. அப்படியே சொல்லுவாட்டு பாக்குற எங்க அவசரம் பார்த்தா வாய் திறந்து பேசவே மாட்டான். நல்லா இருக்குது. நல்லா அழகா இருக்குதுப்பா. சூப்பரா நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. எங்க அத்தையும் எனக்கு எங்க அம்மா மாதிரிதான். அவங்க பிரிச்சு பார்க்க தெரியல. அதான் மூணு பேருக்கு நாங்க ஒரே மாதிரி எடுத்துட்டு வந்துட்டோம். கலர் நல்லா இருக்காதா? நல்லா இருக்கு கலர். சரி இந்த கலர் வந்து பாப்பா தான் செலக்ட் பண்ணா. நல்லா இருக்குது. அவளுக்கு ஓபன் பண்ணி பார்த்ததுடனே இந்த கலர் பிடிச்சிருச்சு அப்படின்னா சரி பாட்டுக்கு இதே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா எங்க போயிட்டாங்க. மாமா வேலைக்கு போயிட்டாங்க. எங்க மாமனார் வேலைக்கு போயிட்டாங்க. அதனால மாமாவோட ட்ரெஸ் வந்து அடுத்தடி கொடுத்தாங்க. அதான்
மாமனார் வந்து பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட மாட்டாரு, அதனால வேடி சட்டையே எடுத்துட்டு வந்துட்டோம். அவருக்கு இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. என்னோட முதல் மாசம் சேலரி, யூடியூப் முதல் மாச சேலரியில் வந்து எல்லாத்துக்கும் தீபாவளிக்கு வந்து நான் எல்லாத்துக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதேமாரி அவங்களும் எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. இதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ணி இப்படி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கன்னு எங்கேயோ போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீலா தான் இருந்துச்சு. சொல்ல போனா திடீர்னு பார்த்து இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. யாருக்குமே தெரியாது, அளவும் எங்களுக்கு தெரியாது. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரெஸ் ஆட்டி போட்டு கொண்டு போய் அவங்களுக்கு அளவு வச்சு நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கலர்ல நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமா நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. சரிடா, அண்ணி இவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே இல்லை. தேங்க்ஸ் அண்ணி. இந்த தீபாவளி நமக்கு கலக்கலாக தீபாவளியா தான் இருக்க போகுது. எப்பயுமே ட்ரெஸ் எடுத்தா ஏதோ நமக்கு இருக்கும், அவ்வளவுதான். மத்தபடி பேண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. முன்னாடி எடுக்கும் போதெல்லாம் அளவு தனித்தனியா எடுத்திருப்போம். ஆனா என்னோட ஆசை வந்து எல்லாத்துக்கும் பண்ணணும்ட்டு நான் நினைச்சேன். என்னோட கனவு வந்து இப்ப நிறைவேறிச்சு. அது எனக்கு அதான் சொல்றேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு ஃபேமிலிக்கும் எல்லாத்துக்குமே ட்ரெஸ் நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தீபாவளியே எல்லாம் புதுசா ரொம்ப அழகா கொண்டாட போறோம். இப்பயே ஹாப்பியா இருக்கு. தீபாவளி வைப் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு பொண்ணு இல்லப்பா, பொண்ணு இல்ல. எங்களுக்கு இதுதான் எங்க பொண்ணு. நான் எங்க பொண்ணா இதே தான் நான் நினைச்சிட்டு இருக்கிறோம். எங்க அம்மா வேற சேம். நான் அவங்க கூட இருந்து பண்ணலனாலே அவங்களோட வலி வேதனை எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும்னு ஆசை தான். ஆனா என்னோட சேலரியில, என்னோட சொந்த உழைப்புல வந்து நான் பண்ணணும்னு நினைச்சேன். இப்ப அது வந்து பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்றது வார்த்தை வரல. ஹாப்பி தீபாவளி.